வாவ், கரெக்ட்டா செட் ஆயிடுச்சு. இனிமே இதை வச்சு நான் சூப்பரா விளையாட போறேன். என்ன ஷின்சோ, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? நாம மிட்சுபா குடும்பத்தோட இருக்கோம். நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். இப்ப பார், உன்னால அப்பா ரொம்ப அப்செட் ஆயி வெளியில போயிட்டாரு. சிக்கன் பொடிக்காதா? ஷின்சோ, சிக்கன் ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடு. நான் சிக்கன் சாப்பிட போறேன். ஏய் ஷின்சோ, நான் விளையாட்டு தேவை. அத குடு. என்ன இது? ஷின்சோக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? ஐடியா. ஆ ஷின்சோ, அத குடு சொல்றல்ல. ஏன் இப்படி பண்ற? நில்லு. ஓ, பவர் கட் ஆயிடுச்சுங்க. என்ன பண்றது? என்ன ஆட்டோரி, என்ன ஆச்சு? டிங் டிங். என்ன சென்னா? சொல்லு ஆட்டோரி, ஏன் சைலண்டா இருக்க? உன்னை பார்க்கவே பயமா இருக்கு. வெளியில பயங்கர புயலா இருக்கு, அதனால தான் பவர் கட். அப்பா, இப்ப வரப்போற பயங்கர மழையில நம்ம வீடே மிதக்க போகுது. என்ன சொல்ற? தண்ணில நம்ம வீடு மிதக்க போதா? நான் சொன்ன மாதிரி தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சுப்பா. எனது தண்ணி வந்துருச்சா? என்ன சொல்றது புரியுதா? தண்ணி உள்ள வந்துடுச்சு. முதல்ல இந்த ஓட்ட வழியா தண்ணி வரத நிறுத்தணும். நான் போறேன். நாங்களும் ஹெல்ப் பண்ண வரோம்ப்பா. சீச்சா, தண்ணி உள்ள வராம பாத்துக்கோ. அப்பா, நிறைய தண்ணி உள்ள வந்துடுச்சு, நம்பிக்க முடியாது போல இருக்கு. கவலைப்படாதீங்க பசங்களா, உங்களை பத்திரமா நான் காப்பாத்துறேன். இந்த மறு புயலா நான் இப்படி பார்த்ததே இல்லையே. என்ன ரெடியா? ரெடிப்பா. நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, மிட்சுபா ஃபேமிலி, ஒண்ணா சேர்ந்து ஹார்ட் வர்க் பண்ணுவோம். இனிமே யாரும் எதுக்கும் தேவையில்லாம சண்டை போட மாட்டாங்க. எல்லாரும் ஒத்துமையா இருக்க போறாங்க. இவங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன். டிங் டிங். வீட்டுக்கு விருந்தாளி வந்தா என்ன நடக்கும்? டிங் டிங். அவருக்கு வீடு எப்பவுமே பழமை மாறாம இருந்தாதான் பிடிக்கும். அப்படி இருந்தாதான் போவாரு. ஏன்னா அவருக்கு நாட்டுப்பற்று ரொம்ப அதிகம். கெனிச்சி, நம்ம நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேசபக்தி ரொம்ப முக்கியம். நான் எதிர்பார்த்தத விட இந்த வீடு ரொம்ப பழமையான வீடா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹட்டோரி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க சார்க்கும் இது பிடிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்பா. எனங்க உங்களுக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வந்திருக்க, வந்து பேசுங்க. ஹலோ, அப்படிங்களா? இதோ வந்தா, நான் வந்து சரி பண்ணி குடுக்குறேன். என்னங்க, ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் திடீர்னு ஆபீஸ்க்கு கிளம்புறீங்க? ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனையா, உடனே வர சொல்றேங்க. நான் அதோ போய் சரி பண்ணி ஆகணுமா?
நான் ஆபீஸ் முடிஞ்சு சீக்கிரமா வந்தறேன். அதுக்குள்ள சார் வந்தானா கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோங்க. என்ன எங்க அவர் எப்படி இருப்பார்னு கூட நீங்க சொல்லவே இல்லீங்க. நீங்க வேற அவரை பார்த்ததே இல்லல. சரி சரி, அவர் பாக்கறதுக்கு ரொம்ப வயசானவரா இருப்பாரு. தும்னார்னா ஓட்டுமொத்த ஊரே அதிரும். ஆமா வீட்டுல யாரும் இல்லையா? இருக்காங்க சார், உள்ள வந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. அவர் வந்துட்டாரு. சீக்கிரம். யார் வந்துட்டாருன்னு சொல்ற கெனிச்சி? அப்பாவோட டீச்சர் தான்ப்பா வந்துட்டாரு. என்ன சொல்ற கெனிச்சி, மாஸ்டர் வந்துட்டாரா? அண்ணா அவர் அப்பா சொன்ன மாதிரி இல்லம்மா, ரொம்ப டிஃபரெண்டா இருக்காரு. பாக்க டிஃபரெண்டா இருக்காரு. தும்பல வச்சு பாக்கும் போது இது அவர் தான் தோணுது எனக்கு. ஹலோ சார், வாங்க வாங்க, உங்களுக்காக தான் நாங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள வாங்க. அவரும் சீக்கிரமா வந்துருவாரு சார். ஏதோ முக்கியமான வேலைன்னு ஆபீஸ்க்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. நீங்க உள்ள வாங்க. ஓகே, உள்ள போலாம் வாங்க. இதுதான் எங்களோட லிவிங் ரூம். வாங்க சார், உங்களுக்கு வரவேற்கிறோம். எங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் சார். ஓஹோ, வீடா? இத பார்த்தா யாராவது வீடுன்னு சொல்லுவாங்களா? மியூசியம் மாதிரி இருக்கே. மியூசியம் மாதிரி இருக்கா? ஆமா, மியூசியம் சொல்லாம பின்ன வேற என்னன்னு சொல்லுவாங்க? எந்த செவத்தை பார்த்தாலும் அடிக்கிற மாதிரி கலரை பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன? டிங் டிங். அப்படின்னா உங்களுக்கு எங்க வீடு பிடிக்கலையா சார்? ஆமா ஆமா, இந்த வீடு பழைய காலத்து வீடு மாதிரியே இருக்கு. இப்ப எல்லாருமே மாடர்ன் கல்ச்சர்ல மாறிக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க எல்லாரும் அப்படியே தான் இருக்கீங்க. இந்த வீடு பிடிக்கலங்கிறாரு, இப்ப என்ன பண்றது? அப்ப ஒண்ணு பண்ணலாம். ஏற்கனவே இருந்த மாதிரி நம்ம வீட்டை மாத்திடலாம், அது கண்டிப்பா அவருக்கு பிடிக்கும். ஏ ஹே, என்ன வந்தவங்களை கவனிக்காம அங்க புலம்பிட்டு இருக்கீங்க? மன்னிக்கணும் சார், ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க வெளியில இருங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடும் பாருங்க. டிங் 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 டிங். Ninja technique of remodeling the house. Ding ding ding. Ding 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 ding. Sir, உங்க விருப்பப்படியே இந்த வீட்டை நான் மாத்திருக்கேன். இப்ப பிடிச்சிருக்கா சொல்லுங்க. ஓகே ஓகே, இப்ப பரவாயில்ல. முதல்ல விட பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் பாக்குற அளவுக்கு நல்லா இருக்கு. ஆஹா, உங்க டிரெஸ் என்ன ஒரு வித்தியாசமா இருக்க? ஆமா, நீ முகத்துல என்ன போட்டுட்டு இருக்க? முகமுடி போட்டுட்டு இருக்கியா? ஆமா சார், இது எங்களோட நெஞ்சா டிரெஸ். நாங்க இப்படிதான் டிரெஸ் பண்ணிப்போம். சகிக்கல, கன்றாவியா இருக்கு, பாக்கவே முடியல. இல்ல இல்ல, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார், நான் ஒரு நெஞ்சா. நீங்க அப்படி பேசுனீங்கன்னா எனக்கு வருத்தமா இருக்கும். ஹட்டூரி, நீயா இப்படி வெக்கப்படுற? சரி வா, உள்ள போலாம். வேற வழியே இல்ல போல இருக்கே. இப்படி பார்த்தா என் முகம் பாக்குற மாதிரி இல்லையா? என்ன, சரி முகத்தை மாத்தி பாப்போம். என்னது, என் முகத்தை என்னாலயே பாக்க முடியல? டிங் 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 டிங். படு, கேவலமா இருக்க, எனக்கு வேணாம்பா. எல்லாத்த விட இதுவே பரவாயில்ல. டிங் டிங். ஏ ஹேய், ஹட்டரி, ஏ ஒளிச்சிட்டு இருக்க? வா டிங் டிங். அட, உள்ள வா பா, டான்ஸ் பண்ணலாம், வா, ஜாலியா இருக்கு. நான் வர மாட்டேன். என்னால முடியல, நான் வர மாட்டேன். நீங்க ஆச்சரியமா அடையலமே தெரியல. ஓகே, டான்ஸ் ஆடலாம். மன்னிச்சிருங்க சார், எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது. ஹே, என்ன சொன்ன? சாரா, என்ன சார்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என் பேரை வச்சு கூப்பிடு, புரிஞ்சதா? சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். சரி, நான் உனக்கு இப்ப டான்ஸ் சொல்லி தரேன். நான் சொல்ற மாதிரியே பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 பண்ணு. 1 2 2 1 2 3 4 5 6 7 8. இதுக்குதான் அப்பவே எனக்கு டான்ஸ் வராதுன்னு சொன்ன. டான்ஸ் இப்படி பண்ண கூடாது. உனக்கு வேற ஒரு டான்ஸ் சொல்லி தரேன். என்னது, வேற ஒரு டான்ஸா? இந்த டான்ஸ்க்கே இப்படி சிரிச்சிட்டீங்க, போதும் போதும். அட, இவன் என்ன பழைய காலத்து ஆள் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். இவனை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியலையே. என்ன பண்றது? என்ன பாரு ஹட்டோரி, இந்த டான்ஸ் ஒண்ணு மட்டும் எனக்கு சுத்தமா வராது சார். ஆனா இதை தவிர வேற என்ன சொன்னாலும் நான் செய்வேன். என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அதை செஞ்சு காட்டுறேன். டான்ஸ் வரலனா பரவாயில்ல. சரி, ஸ்கேட்டிங்? ஸ்கேட்டிங்கா? நமக்கு சுத்தமா வராது. சரி பரவாயில்ல விடு, விண்ட் சர்ஃபிங் வருமா? விண்ட் சர்ஃபிங்கா? இதுக்கு முன்னாடி நான் விண்ட் சர்ஃபிங்லாம் பண்ணதில்ல சார், அதனால அது எனக்கு வருமா வராதான்னு கூட என்னால சொல்ல முடியாது. டிங் டிங். ஏய், என்ன சொல்ற, இதுவும் பண்ண முடியாது? அப்ப உன்னால என்னடா பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நிஞ்சா டெக்னிக் ஒண்ணுதான், அதை வச்சு என்ன பண்ணணும்னு சொன்னாலும் பண்றேன். இது பாருங்க, இந்த குச்சியை வச்சு சண்டை போட சொன்னீங்கன்னா சண்டை போடுவேன். கொம்பு சண்டையா? சரி, நீ கொம்பு சண்டை போட, நான் டான்ஸ் ஆடுறேன். என்ன? சரி, உங்க இஷ்டப்படியே செய்யலாம் சார்.
டிங் டிங். சரி இந்த கொம்ப நீங்க பதரமா வச்சுக்கோங்க. நிஞ்சாவா டான்ஸா யார் ஜெயிக்கறாங்கன்னு பார்க்கலாம். சரி மியூசிக் இப்ப ஆன் பண்ணு. ரெடி ஸ்டார்ட் மியூசிக். மியூசிக்கா? ஹே ஹே டான் 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 டான். மியூசிக் ஏ குச்சி எப்படி டான்ஸ் ஆடுதுன்னு பாருங்க. ஹே போ போ கீழே போ. என்னது? ஏனா முடியலையா? அதான் டான்ஸரோட மகிமை. என்னால முடியாது நீ எப்ப சொன்னே? இதோ இப்ப பாருங்க. இந்த பெண்ட் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? அடரே ஏதோ ப்ரூக்ல பண்ணிட்டேன். சரி இன்னொரு தடவை நான் பண்ற மாதிரி பண்ணி பாப்போம். டான் 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 டான். சூப்பரா பண்றீங்க. முதுகு போச்சே வலிக்குது. என்னாச்சு சார்க்கு முதுகெலும்பு உடைஞ்சிருச்சா? இப்ப என்ன பண்றது? மட்டமா போச்சா? ஐயோ லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு சார் வந்து பாருங்க. சாரி சார். சார் இங்க இருக்கீங்க. இன்னும் அந்த அடாவடி தன உன்னை விட்டு போகவே இல்லைன்னு சொல்லு. அது வந்து சார் உங்களை பக்கத்துல ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கேன். ஆமா சார் இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து வீடு பக்கம்னா வாங்கலாம் அப்படியே உடனே வீட்டுக்கே போயிடலாம். என்ன சொல்றீங்க சார்? அது மட்டும் இல்ல எங்க வீட்டுல நிஞ்சாஸ்லாம் இருக்காங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். போய் பார்த்தாதான் தெரியும் நீ சொல்றதுல எவ்வளவு உண்மை. சார் உங்க முதுகுல பிடிச்சு சுளுக்க நான் எடுத்துட்டேன். இப்ப எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுங்க. ஆமா இப்ப கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நல்ல வேலை அவர் வரதுக்குள்ள உங்க முதுகுல பிடிச்ச சுளுக்க நாங்க எப்படியோ எடுத்துட்டோம். நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சார். என்னது சாரா அப்படின்னா நானு இந்த அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கேன் பாருங்க. என்னது நீங்க இந்த அட்ரஸ்க்கு போடுமா? அப்பயே எங்க வீட்டுக்கு வந்தீங்க? அப்படின்னா நீங்க எங்க அப்பாவோட டீச்சர் கிடையாதா? என்னது நானே